எதற்காக வீண் குழப்பம்? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீணான குழப்பம்? அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு. நகைச்சுவை உணர்வோடு கலகலப்பாக இரு. எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வாழ். பிறகு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் பலவேறு சமயங்களில் பல வழிகளில் காட்டியுள்ளேன். எது உனக்கு நல்லது என்று பார்த்துதான் நான் உனக்கு கொடுக்கிறேன். எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னை வந்து சேரப்போகிறது என்பதை மட்டும் எப்போதும் நீ மறவாதே. எனவே நாம் நற்குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயம் மனதில் இல்லாமல் துணிவு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எதையும் எதிர்த்து நின்று போராடும் மனவலிமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எல்லாம் தெரிந்த பாபா, உன்னை எப்போதும் கைவிடுவதில்லை. உன் கரம் பற்றி சிறப்போடு வாழ வைப்பார். பாபாவே நம் சத்குரு. அந்த சாய் பாபாவே நம் கடவுள். அவரை நம்பி அவர் பாத கமலங்களில் சரண் அடைந்து விடு. உன் வருங்காலம் வளமானதாக இருக்கப் போகிறது என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வளமோடு வாழ்வாய், இது உறுதி. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.